ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பற்றின செய்திகளை தெரிஞ்சுக்க தமிழ் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. 2019 ஐபிஎல் ஏலத்தில் அதிரடியான நிறைய பிளேயர்ஸை எந்த ஒரு ஐபிஎல் அணிகளுமே ஏலத்தில் எடுக்கலை. அதில் ஒருத்தர் தான் பிரெண்டன் மெக்கலம். இவங்க நியூசிலாந்து அணியோட முன்னாள் கேப்டன் மட்டும் இல்லாமல் அதிரடியான பிளேயரும் கூட. நிறைய போட்டிகளில் பயங்கரமாக விளையாண்டுருக்காங்க. காலப்போக்கில் வயதாகிட்டதுனால அவங்களால முன்னாடி மாதிரி வந்து சரியாக விளையாட முடியல. ஸோ சர்வதேச போட்டிகள்லேருந்து ஓய்வு வாங்கிட்டாங்க. இப்போ ஐபிஎல் போட்டிகளில் மட்டும்தான் விளையாண்டுட்டு வராங்க. போன வருஷம் ஐபிஎல் ஏலத்தில் ஆர்சிபி அணியானது இவங்களை வந்து ஏலத்தில் எடுத்திருந்தாங்க. பட் பிரெண்டன் மெக்கலம் எதிர்பார்த்த அளவுக்கு வந்து விளையாடலை. 6 போட்டிகளில் 127 ரன்கள் மட்டும்தான் எடுத்திருந்தாங்க. ஸோ போன சீசனில் வந்து ஒழுங்காக விளையாடலாம் அப்படிங்கிறதுக்காண்டி இந்த வருஷம் ஐபிஎல் ஏலத்தில் பிரெண்டன் மெக்கலத்தை ஒரு ஐபிஎல் அணிகள் கூட ஏலத்தில் எடுக்கலை. இந்த விஷயம் மெக்கலத்தோட ரசிகர்களுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியை கொடுத்துருக்கு. இது குறித்து மெக்கலம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நான் வந்து சரியாக விளையாடலை, ஸோ அதனால என்னை ஏலத்தில் எடுக்கல. இது வந்து நடைமுறை தான், எல்லா நல்ல விஷயங்களுமே இப்படி தான் வந்து முடிவுக்கு வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மெக்கலம் வந்து இதன் மூலமாக அவங்களோட ரசிகர்களுக்கு ஒரு மறைமுகமான செய்தியும் கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லா நல்ல விஷயங்களுமே இப்படி தான் முடிவுக்கு வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே மெக்கலம் சர்வதேச போட்டிகளில் ஓய்வு வாங்கிட்டாங்க. ஸோ இப்போ ஐபிஎல் போட்டியிலேருந்தும் ஓய்வு வாங்க போகிறாங்க அப்படின்ற விஷயத்தை தான் மறைமுகமாக வந்து சொல்லியிருக்காங்க. இந்த விஷயம் பிரெண்டன் மெக்கலத்தோட ரசிகர்களுக்கு பேரதிர்ச்சியை கொடுத்துருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.